வழங்கப்படும் வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை விடயங்கள் முன்னுரிமைக்குரிய வகையில் காத்திருக்கின்றன. இலங்கைக்கு தமிழகம் சார்பாக உடனடியாக அத்தியாவசிய பொருட்களையும் உயிர்காக்கும் மருந்துகளையும் அனுப்ப இந்திய மத்திய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என கோரி தமிழக சட்டப்பேரவையில் நேற்று ஏகமனதான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மறுநாள், அதாவது இன்று, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை இலங்கை தீவிற்கு சென்றிருக்கின்றார். தமிழக சட்டமன்றத்தில் நேற்று இலங்கை தொடர்பான இந்த கோரிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றிய முதல்வர் ஸ்டாலின் அந்த தீர்மானத்தின் பிரதியுடன் இந்திய பிரதமர் மோடிக்கு நேற்றே இன்னொரு கடிதத்தையும் அவசரமாக எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பொருட்களை அனுப்ப அனுமதிக்க வேண்டும் என டெல்லியிடம் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை தற்போது இலங்கையில் நிற்கின்றார். மலையகத்தில் இடம்பெறவுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் பிரதம அதிதியாக பங்கேற்கவே அவர் சென்றதான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த வளமையான காரணங்களுக்கு பின்னால் சிறப்பு காரணங்கள் இல்லாமல் இல்லை. இலங்கையில் வந்து இறங்கியது முதலில் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர்சானிகர் கோபால் பாக்லேயை சந்தித்த அவர் அதன் பின்னர் மலையகத்திற்கு செல்கின்றார். அதற்கு பின்னர் மலையக நிகழ்ச்சி நிரலை முடித்துக்கொண்டு அவர் நேரடியாக யாழ்ப்பாணத்திற்கு செல்ல உள்ளார். இலங்கை தொடர்பாக தற்போது தமிழகம் தனியான ஒரு நிகழ்ச்சி நிரலை நகர்த்த முற்படுவது தெரிந்த விடயம். அந்த வகையில் இலங்கைக்கு தமிழகம் சார்பாக உடனடியாக அத்தியாவசிய பொருட்களையும் உயிர்காக்கும் மருந்துகளையும் அனுப்பிக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என தமிழகத்தின் கோரிக்கை முதலில் கடந்த மார்ச் மாத இறுதியில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மார்ச் 31 ஒரு கோரிக்கையை விடுத்த முதல்வர் ஸ்டாலின் இந்திய பிரதமர் மோடியின் கவனத்திற்கு அதனை கொண்டு சென்றார். ஆனால் அதற்கும் இதுவரை பதிலளிக்கப்படவில்லை. அதன் பின்னர் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடமும் இதே கோரிக்கையை கடிதம் மூலமாகவும் தொலைபேசி அழைப்பு ஒன்றின் மூலமாகவும் முதல்வர் ஸ்டாலின் முன்வைத்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கைகளுக்கும் டெல்லியிலிருந்து இதுவரை எந்த ஒரு அதிகாரபூர்வமான தகவலும் வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் இறுதியாக நேற்று தமிழக சட்டப்பேரவையில் பாஜக உட்பட்ட அனைத்து கட்சிகளின் ஏகமனதான ஆதரவுடன் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்துடன் புதிய கடிதம் நேற்று மோடிக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழு தற்போது கொழும்புக்கு சென்றுள்ளது. இந்த பயணம் உண்மையில் டெல்லியின் இலங்கை நிலவரங்கள் தொடர்பாக நகர்த்தும் ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன், அதாவது உண்மையை கண்டறியும் ஒரு செயற்திட்டத்தின் அங்கமாகவும் இருக்கின்றது. அதேவேளை இலங்கைக்கு நேரடியாக உதவிகளை அனுப்புவதன் மூலம் தமிழகத்தில் திமுக தனித்துவமாக எடுக்க உள்ள பெயரை பாஜகவுக்கும் சேர்த்து பயன்படுத்தும் நோக்கங்களுடன் தொடர்புடையதாக இந்த பயணம் நோக்கப்படுகின்றது. ஆனால் யதார்த்தமாக இலங்கை தீவின் இமாலய பொருளாதார நெருக்கடிக்கு தமிழகம் அனுப்பக்கூடிய உதவிகள் எந்த தீர்வையும் தராது என்பதும், ஆனால் அதே சமகாலத்தில் இது ஒரு தமிழினம் சார்ந்த அடையாளபூர்வமான உணர்வு பூர்வ விடயம் என்பதையும், அதாவது தொப்புள் கொடி உறவுகளுக்குரிய தளத்தில் இது முக்கியம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான உதவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் போதிலும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மிக மோசமான கட்டத்தை அடைந்துவிட்டது. வெளிநாடுகளில் வசிக்கும் புலம்பெயர் மக்கள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களால் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட பணம் கடந்த மாதத்தில் $318 மில்லியன் மட்டுமே பதிவாகியுள்ளது. அதாவது கடுமையாக குறைந்துவிட்டது. இதன் அர்த்தம் யாதெனில், இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு நாணயத்தின் அளவில் முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லை. இது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் காணப்பட்ட அளவை விட கிட்டத்தட்ட அரைவாசி பகுதிக்கு மேல் குறைந்துவிட்டது. இலங்கை நாணயத்தின் வீழ்ச்சியுடன் வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதி ஸ்ரீலங்காவில் அதிகரித்ததை அடுத்து வெளிநாட்டில் உள்ளவர்கள் சற்று அதிகமாக இலங்கை தீவை நோக்கி பணத்தை அனுப்ப முயன்றாலும் ஸ்ரீலங்காவின் வெளிநாட்டு செலாவணியில் அது எந்த ஒரு ஏற்றத்தையும் உருவாக்காதமைக்கு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் அநேகமான இலங்கையர்கள் ஸ்ரீலங்கா விரும்பும் முறையில் பணத்தை அனுப்புவதில்லை என்பது இங்கு முக்கியமான விடயம். இந்த நிலையில் அனைத்துலக நாணய நிதியத்தின் கடனுதவி வேலைத்திட்டம் தொடர்பாக அடுத்த 2 ஆரம்பகட்ட உடன்படிக்கை ஒன்றை எட்ட முடியுமென ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிடுகின்றார். அனைத்துலக நாணய நிதியத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வாஷிங்டனில் நடத்திய பேச்சுக்களின் முடிவில் ஸ்ரீலங்கா அத்தியாவசியமாக எடுக்க வேண்டிய சில நகர்களை குறிப்பிட்டு இன்று போய் நாளை வா என்ற பாணியில் அனுப்பியிருந்தது. இதனால் அனைத்துலக நாணய நிதியம் வழங்கிய இந்த டிக் பாக்ஸ் பட்டியலுடன், அதாவது கடனுதவி வழங்கப்பட முன்னர் அவசியமாக ஸ்ரீலங்கா தரப்பில் செய்ய வேண்டிய விடயங்களுடன் கொழும்பு அதிகார மையம் திணறிக் கொள்கின்றது.
குறிப்பாக ஸ்ரீலங்காவால் இடைநிறுத்தப்பட்ட வெளிநாட்டு கடன்களை மீளச் செலுத்தும் செயற்பாடு முதலில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என IMF கோரிக்கொள்கின்றது. அதாவது, கடன் வழங்கிய தரப்புகளுடன் முதலில் பேசிவிட்டு அவர்களுக்குரிய கடன்களை மீளச் செலுத்துவது எவ்வாறு என்ற உறுதிமொழிகளை அவர்களுக்கே வழங்கிவிட்டு வாருங்கள் அதன் பின்னர் புதிய கடனுதவி என IMF சொல்லியுள்ளது. ஆனால் ஏற்கனவே ஸ்ரீலங்கா அனைத்துலக நாணய நிதியத்திடம் சென்றமை குறித்து சீனா அதிருப்தி தெரிவித்திருந்தது. ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதர் இந்த விடயத்தை பகிரங்கமாகவே கொழும்பில் சொன்னார். ஆகையால் இந்த விடயத்தில் சீனாவுடன் நடத்தவுள்ள பேச்சுக்களின் வெற்றி தோல்வி பெறுபவர்கள்தான் IMF கடன் ஸ்ரீலங்காவுக்கு கிட்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். இந்தியாவை பொறுத்தவரை அது பெரியண்ணன் என்ற ரீதியில் இலங்கைக்கான கடன்களில் சில தளர்வுகளை செய்யக்கூடும். ஆனால் சீனா பொருளாதார லாபங்களுடன் ஸ்ரீலங்காவில் கால் பதித்திருப்பதால் அது வழங்க உள்ள முடிவுகள் IMF முக்கியமாக உள்ளது. இந்த நிபந்தனைகளுக்கு அப்பால் தனது கடனை பெறுவதற்கு ஸ்ரீலங்கா செய்ய வேண்டிய காரியங்கள் சிலவற்றை IMF குறிப்பிடுகின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் VAT இல்லையென்றால் வேல்யூ அடெட் டாக்ஸ் எனப்படும் விற்பனை வரி அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது IMF முக்கிய நிபந்தனையாக உள்ளது. கடந்த 2019 கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த மிகப்பெரிய பொருளாதார தவறுகளில் ஒன்றாக இந்த VAT வரி குறைப்பு கணிப்பிடப்படுகின்றது. 2020 நடந்த பொது தேர்தலை இலக்கு வைத்து 2019 கோட்டாபாய அரசாங்கம் இந்த பெரிய தவறை செய்திருந்தது. இந்த நிலையில் இப்போது இந்த VAT வரியை மீண்டும் உயர்த்துவதை தவிர வேறு வழியில் என ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் பகிரங்கமாகவே கூறிவிட்டார். அத்துடன் 2019 கோட்டா ஆட்சிக்கு வந்ததும் இந்த வட்வரியை அரைவாசியாக குறைத்தது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு என்பதையும் அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அடுத்த 8 $4 பில்லியன் தேவைப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆகையால் சீனா போன்ற ஏனைய கடன் வழங்குநர்களுடன் பேச்சுக்களை நடத்தும் போது வரிகளை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை எனவும் குறிப்பிடுகின்றார். ஆகையால் தற்போது இலங்கையில் 8% உள்ள VAT வரி இனிமேல் 13% இல்லையென்றால் 14% உயரும் நிலை எழுந்திருக்கின்றது. அதாவது, தற்போதே பொருட்களின் விலை ஆணை விலைக்கு வந்துவிட்ட நிலையில் இந்த VAT வரி உயர்த்தப்பட்டால் பொருட்களின் விலைகள் இன்னும் கடுமையாக உயரப்போவதும் யதார்த்தம். ஏற்கனவே இலங்கையில் மருந்து பொருட்களின் விலைகள் 40% அதிகரிக்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் வர்த்தமானி அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 60 மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதில் பெரசிட்டமோல், ஆஸ்பிரின் உட்பட்ட சாமானியர்கள் பயன்படுத்தும் வலி நிவாரணி மாத்திரைகளும் அடங்கியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் செய்தி வீச்சின் இன்றைய விடயங்கள். தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.